இல்ல ப்ரோ, சடனா வந்து குறையாது. ஏன்னா அஜித் சார் வந்து அதுக்கப்புறம் ஹிட் படங்கள் தான் வரிசை ஆரம்பம். அதுக்கப்புறம் வந்து எண்டாயிரந்தாலோட ஒரு அபோவ் ஆவரேஜ் உள்ள கேட்டகரியில வச்சுக்கலாம். நிப்பாட்டிட்டான்னு நான் சொல்ல வரேன். பாத்தீங்கன்னா எல்லாமே, அதாவது ப்ரோ இப்ப வந்து ஒருத்தர் எப்படின்னா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வரும்போது நல்லா இருக்கிறாங்க ப்ரோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேம் ஆவாவ பாத்தீங்கன்னா மணி மைண்டடா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு வந்து மணி ரொம்ப இறக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரிதான். அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். இப்ப நீங்க சிங்கப்பூர் பாக்ஸ் ஆபீஸ் ரிவால்வ் பண்றது பாத்தீங்கன்னா அது விஜய் ஃபேன் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி ஐங்கரன் பிலிம்ஸ் யூஎஸ்ஏன்னு இருக்கும், அந்த ஐடி எல்லாம் வந்து கலெக்ஷனை வந்து நிப்பாட்டி பல வருஷம் ஆச்சு. இல்ல இது இதுல இன்னொரு கூத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பீஸ்ட் ரிலீஸ் பண்ணவனும் ஒரே ஒரு நம்பர் கூட அவன் போடவே இல்லைங்க. எக்ஸாக்ட் நம்பர் இது வரைக்குமே அவன் போடவே கிடையாது. அவன் போட்டுக்கிட்டு இருந்தான். அதுதான் ப்ரோ நான் சொல்றல, எடுத்துக்கிட்டீங்கன்னா இருப்போம். ஆனா இவங்க சொல்ற நம்பர்ஸ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதுல நான் ஆணித்தரமா சொல்லுவேன். இன்னொன்று சிம்பிளாக சொல்கிறேன், ப்ரொமோஷன்ஸுங்கிறதுனால சொல்கிறேன். போனி கபூர் வந்து ரொம்ப போயிருங்க அந்த விஷயத்தில், ரொம்ப போராக பண்ணார் ப்ரொமோஷன்ஸ். ஒன்றும் வலிமைக்கு வந்து தெரில, மேபி அவருக்கு ரொம்ப ஃபைனான்சியல் ட்ரபுளாக இருக்கலாம். ரிலீஸ் பண்ணால் போதுன்ற ரேஞ்சுக்கு அந்த கோவிட் போட்டு படுத்து எடுத்துருச்சு இல்லையா 3 வருஷத்துக்கு, அது வரது சான்ஸை வட்டி கட்டிகிட்டு இருக்கணும்ல. பட் என்னோட ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேனே, அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு பைக்கை வச்சுக்கிட்டே ஒரு சும்மா ஒரு ப்ரொமோ சாங் போட்டிருக்கலாம் அவங்க, விதவிதமாக பைக்கு. அதுவும் இப்போ பிடிக்கும் எல்லாருக்குமே. ஒன்றும் தலை வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசுறது இது பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் அவ்வளோ பைக் ஸ்டன்ஸு சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது வச்சு ஒரு ப்ரொமோ சாங் ஒன்று போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்கணும். அந்த மாதிரி குட்டி குட்டி இதுதான் நான் சொல்கிறேன், நான் ப்ரொமோஷன் சொல்கிறேன். நான் அது மாதிரி கொஞ்சம் அவர் கரெக்டாக இருக்கும். அது பண்ணலதான் நானே ஒத்துக்கிறேன். சென்னையில வந்து பஸ்ரீலாம் கட்டி விட்டுறாங்க, தோறந்து அங்க இங்க லோக்கல்ல பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. அதர் ஸ்டேட்ஸ்ல இந்த அதே இந்த டெக்னிக்ஸ ஹைதராபாத் அந்த மாதிரி தெலுங்கானா சைடு ஆந்திர சைடு இப்படி பண்ணியிருந்தா அந்த சைடா ஓரளவுக்கு ஒரு ரீச் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதே சமயம் ஹிந்தி சைடு போனா அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். பட் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஓடுற ட்ரெயின்லயும் பஸ்லயும் பின்னாடி வந்து பேனர் கட்டி விட்டு பண்ணாரு, அது வந்து எனக்கே அது ப்ரொமோஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. தமிழ்நாடு அஜித் சார்னால கலெக்ஷன் பண்ண முடியும் ஓவர்சீஸ்ல, அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அதுல எந்த விஷயம் இல்ல. ஆனா அதுக்கான அந்த வியாபார தந்திரங்கள் வந்து அந்த வாங்குறவங்க வந்து சரியான ப்ரொமோஷன் கிடையாது, அதுலதான் நான் சொல்ல வரேன். இப்ப ஏஎம் ரத்னம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா மலேசியா அந்த டயம்லாம் பாத்தீங்கன்னா அந்த லிட்டில் இந்தியான்னு சொல்லி மலேசியாவாக இருக்கட்டும், யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போவே வந்து வந்து அந்த ஆரம்பம் அந்த உடைய அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நிறைய வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னன்னா ஆரம்பம் வேதாளம்கெல்லாம் வந்து நல்லா என்ன இருந்தாலே ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ண இருந்தாலே. ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல வேதாளம் வந்து சவுத் ஆப்பிரிக்காலே வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்ததுன்னு நினைக்கிறேன் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துட்டு. இப்பவும் அது ஒரு ரன்ல இருக்கிறதா சொல்றாங்க, பட் அது எனக்கு எக்ஸாக்ட் தெரியல. சொல்லுங்க சொல்லுங்க நீங்க ஸ்பீக்கர். ப்ரோ நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். இல்ல ப்ரோ இப்ப நீங்க சொல்றீங்க தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நேற்று நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். அதாவது இது வந்து நான் ஹோஸ்ட் அப்படின்றது நினைக்காதீங்க, இது நம்ம ஸ்பேஸ். இதுல வந்து எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான இது கொடுக்கப்படும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் வந்து சில அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. நீங்க ஓப்பனா சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு வந்து இப்ப வந்து இந்த கபிலன் ப்ரோ, கபிலன் ப்ரோன்னு இருக்காரு அவர், ரஜினி சார் ஃபேனு. ஆனா வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டாக பேசிட்டு போறாரு, சரிங்களா? உண்மைதானே ப்ரோ? எல்லாரும் தெரியுமில்ல ப்ரோ? என்ன கேக்குறேன் ப்ரோ, அவர் வந்து நம்ம ஸ்பேஸுக்கு வந்து வர வேணா அப்படின்னு யாராச்சும் இங்க நினைக்கிறீங்களா ப்ரோ? அப்படி நினைக்கிறாள் மட்டும் கை தூக்குங்க, பிரச்சனை இல்ல.
இல்ல புரியல, அவரு நம்மள தாக்குறாரா? அவரு நம்மள தாக்குறாரா ப்ரோ? ரிகான் ப்ரோ கேக்குதா ப்ரோ? சில பேர் வந்து இப்ப நம்ம எல்லா பேரும் நம்ம பேசுறவங்க சொல்றோம்ல, இது வந்து சில பேத்துக்கு வந்து நான் கேள்விப்பட சொல்றேன். நேற்று அதனால ஒரு பிரச்சனையும் நடந்துச்சு. நம்ம ஸ்பேஸ்க்கு வந்து யாராச்சும் வர்றது வந்து பிடிக்காம யாராச்சும் வரீங்களா? என்னன்னா பிடிக்காம மீன்ஸ் வந்து என்னன்னா, இப்ப நம்ம போற டாபிக்கு, அப்புறம் வந்து நம்ம பேசுற இந்த சில பேர்லாம் வந்து இந்த ஹூ இந்தவங்க எல்லாம் இந்த திலீப் இவங்க எல்லாம் பேசுறது வந்து சில பேத்துக்கு பிடிக்க மாட்டேங்குதான். நான் உனக்கு கேட்க நான் ஒன்று சொல்றேன் ப்ரோ, நம்ம வந்து ஆர்குமெண்ட் இருக்கணும் ப்ரோ. ஆர்குமெண்ட் இருந்தாலே நம்ம இது பண்ண முடியும். ஹூக்கும் திலீப்புக்கும் பயந்துக்கிட்டு நம்ம ஸ்பீக்கர் கொடுக்காம இருந்து அவங்களே எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுக்குள்ளே பேசிட்டு போயிடலாம்ல. அது நம்ம எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டு இதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. சில பேர்லாம் வந்து இந்த போய் சொல்லியிருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டா சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, நம்ம போறது வந்து சண்டை இதெல்லாம் இல்ல ப்ரோ. நேத்து நம்ம போட்ட டாபிக் வந்து என்ன தெரியுமா, உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுல வந்து டான் வந்து பீஸ்ட் படத்தை மிஞ்சிருச்சு சரிங்களா? ஒரு தமிழ்நாட்டுல வந்து டயர் ஒன் ஆக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் படத்தை வந்து பீஸ்ட் படம் முந்திருச்சு, இது உண்மை. நேற்று நம்ம இதை டாபிக்கா போட்டு பேசணும், ஆனா வந்து இதையும் வந்து சில பேர் வந்து இந்த டாபிக் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மணி ரெண்டு மணி வர போயிருச்சு. அதுல என்னன்னா, கபிலன் அவங்க தலைவர் ஃபேன்ஸுக்குள்ளேயே வந்து கபிலன் ஒரு டைப் ஒரு சைடாகவும், அவருக்கு கார்த்திக்கு ஒரு சைடாகவும், எங்கிட்ட வந்து இவங்க சைடாகவும் அடிச்சுக்கிறாங்க. அங்க என்னன்னா, அவங்களுக்கு என்னன்னா, விஜய் ஃபேன்ஸ் வந்து அவங்க வந்து ஆஃப்லைனில் இருக்கிறவங்கள வந்து சார் இந்த மாதிரி ட்விட்டரில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து அஜித் ஃபேன்ஸோடு சேர்ந்து எங்களை ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம், நீங்கள் உங்களுடைய இதை வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து உடன்பட்டு போயிடுறாங்க. கபிலன் ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் நிப்பாட்டினா நான் நிப்பாட்டுறேங்கிறாரு. யாருன்னா ராம்குமார், இவன் பேர் என்ன த்ரில்லரு, ஒரு ரெண்டு மூணு ஐடிஸ் வந்து தொடர்ந்து வந்து தலைவரை வந்து டீக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு. இங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று ரஜினின்னு சொல்லி நம்ம வேற ஸ்பேஸ் பண்ணோம், ரஜினி சாரி கமல் கிரின்ச்சுன்னு நம்ம பண்ணோம். நம்ம அஜித் ஃபேன்ஸ் சார்பாக பார்த்தீங்கன்னா கம ரஜினி கிரின்ச்சுன்னு சொல்லி அவங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஜினிக்குள்ளேயே வந்து மூணு மணி வரை போய்கிட்டு இருந்துச்சு. கபிலனுக்கு கபிலன் அவர் ஒண்ணு தனியாவும், அங்கிட்டு ரஜினி ஃபேன்ஸுக்குள்ள வந்து இந்த மாதிரி கபிலன் அப்படி பண்றாப்ல இது பண்றாப்லன்னு நம்ம ட்ரோல் மெட்டீரியலா போறாத வரைக்கும் நம்ம கொண்டு போவோம், அவ்வளவுதான் வேலை முடிச்சு. இதுல வந்து நீங்க வரக்கூடாது, அதெல்லாம் நம்ம வந்து யாரையும் வந்து நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்பேஸ்ல நம்ம போடுறோம், நம்மள்ட்ட ஸ்பீக்கர் கேட்டு வர்றாங்க, அவங்க ஜெனியூனா பேசுறாங்க, யாரையும் டீக்ரேட் பண்ணாம அதாவது டீக்ரேட் மீன்ஸ் எவனா ஒருத்தர் பர்சனல் அட்டாக்ல டிஎம்ல பண்ணிடுறான். ஸோ அதை வந்து நம்ம எங்க பேச முடியும், ஸ்பேஸ்ல தான் அவருக்குள்ள நம்ம பேச முடியுமா? ஸோ அவர் ரெண்டு மூணு விஷயம் பேசுறாரு, ரெண்டு மூணு விஷயம் வந்து பேசிட்டு அவங்க ஃபேன்ஸுகளுக்குள்ளே காம்ப்ரமைஸ் இல்லாமல் போயிடுது. இதில் வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து விஜய் வந்து இன்னுமே நீங்கள் விட்டுருங்க, நாங்களும் ட்ரோல் பண்ணலை, நீங்களும் ட்ரோல் பண்ணாதீங்க லெவலுக்கு பேசுகிறாங்க. அலெக்ஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க, அவன் திருப்பி பேசிக்கிட்டே தான் இருந்தான். அதனால் வந்துக்கிட்டு நம்ம இதில் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜெனியூனாக கொண்டு போகிறோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு லிசனரில் ஆள் வரப்போகிறாங்க ப்ரோ. அதனால அவங்க வராதீங்க, இவங்க வராதீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. சரி 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 பிரதர், நான் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் பேசிட்டு இருங்க. ஓகே, யார் சொல்கிறேன், ஏகே ரூல்ஸ் ப்ரோவா? நான் தான், நான் ஏகே ஃபேன் ப்ரோ.
சொன்னதே தவறு. நடந்தது என்ன தெரியுமா, நேத்து நம்ம ஸ்பேஸ்ல வந்து சிவகார்த்திகேயனையும் ரஜினிகாந்தையும் போட்டு நம்ம அது சிவகார்த்திகேயனையும் விஜயம் போட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்கிருந்து நம்ம, அதாவது நம்ம ரசிகர், நம்ம அஜித் ரசிகர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் கிரின்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் ஆரம்பிச்சு விட்டாங்க. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அந்த ஸ்பேஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, நம்ம பையலுங்க வந்து அந்த அந்த ஸ்பேஸை பார்த்த நம்ம பையங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, டைட்டில் மாத்தினாங்க. எப்படி மாத்தினாங்க அப்படின்னா, கமல் கிரின்ஜ்னு மாத்தினாங்க. உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த டைட்டில் வந்து உடனே அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருந்துச்சு, அந்த டைட்டில் மாற்றி விட்டோம். மாற்றி விட்டுட்டு எப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபன்னு போட்டு விட்டோம். ஃபன்னுன்னு போட்டு விட்டு நம்ம வாட்டிக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். கேக்குது ஏன்னா பண்ணுனு போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம டாபிக்லாம் போயிருச்சு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு சண்டை வந்துருச்சு. என்னன்னா, சில ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு வந்து விஜயும் வந்து பிடிக்குது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவன் கபிலன் பண்ணுற தப்புன்னு சொல்லிட்டு கபிலன் புறவை வந்து அட்டாக் பண்ணுறக்கான நிறைய விஷயம் பண்ணாங்க. அந்த நிறைய விஷயம் பண்ணும்போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, கபிலன் புறவை வந்து என்ன சொல்லிட்டாப்புல அப்படின்னா, அவர் சொன்னது கரெக்டானது, நீங்கள் வந்து ராம்குமாரையும் அலெக்ஸையும் நிப்பாட்டு, நான் நிப்பாட்டுறேன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடியாப்லாம் நிப்பாட்டு, நான் நிப்பாட்டுறேன்னா நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சொல்லிட்டாரு. என்னன்னா, விஜய் ரசிகர் தான் முதல் எல்லா விதையும் ஒம்புக்கு இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, நமக்கு தெரியாது. விஜய் ரசிகர்கள் தான் முத முத வந்து அண்ணாத்த படத்தை வந்து அதிகமாக வந்து அமுக்குனது வந்து விஜய் ரசிகர்கள். வலிமை படத்தை அமுக்குனது விஜய் ரசிகர்கள். எதற்கும் தெரிந்த அமுக்குனது விஜய் ரசிகர்கள். இப்போ அவங்க படத்தை நம்ம அமுக்கும் போது, அவங்க படத்தை வெளிநாட்டில் விட்டு கிளிக்கும் போது, நம்ம வந்து நம்மளும் வந்து சேர்ந்து இதுதான் பண்ணுவோம். நீ என்ன பண்றியோ அதுதான் நடக்கும். இதே வந்து பேட்ட விசுவாச தப்ப உங்களுக்கே தெரியும் அஜித் பேன் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் மறந்துட்டாங்களே, மறந்துட்டு ரஜினிகாந்த் பேன்ஸும் அஜித் பேன்ஸும் சேர்ந்துக்கிட்டாங்களே, அது மாதிரி ஏன் நீ சேர மாட்டுற? உனக்கு வந்து என்னன்னா, டாப் ஒன்னா இருக்கு, டாப் ஒன்னா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க. சரிங்களா, ஓவர்சீஸ்ல வந்து நீ சொல்றீங்க தெரியுமா, இதே ரமேஷ் பாலாவும் ராஜசேகர் எல்லாம் போடுறாங்க. இதே ரமேஷ் பாலா போட்ட ட்விட்டர், நீ எத்தனை ட்விட்டர் நீங்க நம்பி இருக்க? ஓவர்சீஸ்ல வந்து உனக்கு என்ன, உனக்குலாம் தமிழ்நாட்டு மார்க்கெட்டே எத்தனை கூட தெரியாது. நீ எல்லாம் வந்து ஓவர்சீஸ்ல வந்து எப்படி நீ வர முடியும்? இதே ஓவர்சீஸ்ல வந்து உண்மையிலே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், 1 மில்லியன்லாம் வந்துச்சு வசூல் அப்படின்னா, ஒரு நீங்க எத்தனை பேர் நம்புவீங்க நம்ம பண்ணி நமக்கு தெரியாது. விஜய் படம் வந்து உண்மையிலே சொல்றேன், எல்லா இடத்துலையுமே லாஸ் எத்தனை பேர் நீங்க நம்புவீங்க ஏத்துக்குவீங்க நமக்கு தெரியாது. இதே வந்து ரமேஷ் பாலா ராஜேஷ்லாம் ப்ரோ, ஏகேரல் சுப்ரோ ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ, ஏகேரல் சுப்ரோ நீங்க நம்மளா நம்ம நம்மளாடிப்பாங்க. பீஸ்ட் படம் எங்க எங்க திரையிட்டாங்களோ அந்த இடத்துல ஃபுல்லா வந்து லாஸ் பாருங்களேன். நான் லாஸ்ன்றது வந்து நான் ஆணித்தரமா பதிவு பண்றேன், வெறும் 1 மில்லியன் வந்துட்டா அது பேர் லாபம் கிடையாது ப்ரோ. நீ எவ்வளவுக்கு வாங்குற அதுதான் முக்கியம். நீ 600K வாங்கி 1 மில்லியன் வந்தா அதுல என்ன லாபம்னு கேக்குறேன். உனக்கு பிடிமானம் எல்லாம் போக 400K தானே வரும். அப்ப 1 மில்லியன் வந்ததுக்கு வந்து நீங்க உங்களுக்கு நம்மளுக்கு வந்து அபிஷியல் ப்ரூப் இருக்கா? கோமாளி ஒரு கோமாளி, அதாவது இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ்ல போய் உட்கார்ந்து லிசனர்ல மட்டும் நம்மளுக்கும் அவனுக்கும் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான், நம்மளுக்கு அவன் வாயவே திறக்கல, அவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருந்திருக்கான். ஒரு விஷயம் சொல்லவா ப்ரோ, நான் சொல்ல கோச்சுக்கிறாதீங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டதை வந்து அந்த கோமல் என்ன தெரியுமா பண்ணியிருந்தேன், வலிமை படம் இவ்வளோ, டான் படம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். அபிஷரா அவன் சொல்லாம போட மாட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து இந்த ரெண்டு இந்த படத்தை வந்து வாங்கல, வலிமை படத்தை வந்து வாங்கினதும் டான் படத்தை வாங்கினதும் ஒண்ணு, பீஸ்ட் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் வேற. இல்ல இல்ல, யூஎஸ் நான் மட்டும் சொல்றேன், மத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. யூஎஸ் வந்து ஹஸ்மியா என்னமோ ஹசாமினியா என்னமோ பேர், எனக்கு கரெக்டா ஸ்டேட்மெண்ட் தெரியல. அதுவும் வலிமை ப்ரோ, ஹஸ்மினி ஹஸ்மினியா என்னமோ பேர் அது, அது வந்து யூஎஸ்ஏ வந்து பீஸ்ட் வலிமையே விஜய்சேதுபதி படம் வந்துச்சுல காத்துவாங்கல. இல்ல இல்ல ஏகிரல்ஸ் ப்ரோ, நீங்க வந்து இன்னமும் சொல்றேன் ப்ரோ, நம்ம வந்து பண்ற தப்பு என்ன தெரியுமா, நம்ம உண்மையே சொல்லவா ப்ரோ, அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து தப்பு பண்றது என்ன தெரியுமா, அஜித் சார் வந்து உண்மையிலேயே சொல்றேன், அவர் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னா, வெளியே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ரோ நான் 5 நிமிஷம் நான் பேசிக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க, நான் அமைதியா இருப்பேன். நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். அதாவது இப்போ பிப்ரவரி மாதன்றது அமெரிக்காவில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் வந்து அந்த மாதிரி எக்ஸாம் டயத்தப்ப வந்து படம் வந்தப்ப, சரிங்களா, அந்த டயத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. வலிமை படம், அதாவது திரையிட்ட எல்லா இடத்துலையுமே வந்து இந்த படம் வெற்றி.
ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தில்லா பேசுறாரு தெரியுமா, அதாவது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உங்களுக்கே தெரியும். அவர் வந்து என்ன சொன்னாப்ல அப்படின்னா, இந்த படம் மாதிரி தமிழ்நாட்டுல வந்து எந்த படமும் வசூல் எடுக்கல, சரியான வசூல் பஸ் நாள் வசூல் மட்டும் 37 கோடி அப்படின்ட்டு போயிட்டாரு நீட்டா. இது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஹிட்டுன்னு சொல்றாரு, நான் ஏத்துக்கிறேன் படம் ஹிட்டுன்னு சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து 50 கோடி ரூபாய்க்கு எடுத்து ஒரு 15 கோடி ரூபா லாபம் கிடைச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஷேர் நெட்லாம் விட்டுருங்க, 15 கோடி ரூபா லாபம் கிடைச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஹிட்டுன்னு எனக்கு அர்த்தம். இதே இது வந்து போட்ட காசோடு எடுக்க முடியாமலே அந்த படம் பிளாப், அதாவது ஒரு முரட்டு பிளாப். இந்த படம் வந்து கொஞ்சம் ஹிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதே வலிமை படத்தை எடுத்த டிஸ்ட்ரிபியூட்டரு ஃபர்ஸ்ட் நாளே 37 கோடின்னு சொல்லிட்டா அப்படி அபிஷேலா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தோடைய ப்ரொடியூசர், அதாவது எப்படின்னா ஆமாம் மாநாடு படத்துடைய ப்ரொடியூசரே அவர் தான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இந்த படம் வந்து மாநாடு படத்தோட வசூலை வந்து 5 நாளில் வந்து பீட் பண்ணிருச்சு, மிகப்பெரிய லெவலில் வசூல் எடுத்துருச்சு அப்படின்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வீக்கெண்ட் வரைக்கும் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற் ஆமா 4 நாள் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எந்த இப்ப பீஸ்ட் படத்துக்கு எந்த பீஸ்ட் படம் விட்டுருங்க ப்ரோ, நான் பீஸ்ட பத்தி கூட பேசல ப்ரோ, பிகிலுக்கு வந்திருக்கா மாஸ்டருக்கு வந்திருக்கா. ஆனா வந்து இது ஃபுல்லா எப்படி நினைப்பாங்க, கௌஷிக்கு ராஜசேகர் போட்டு விடுவாங்க. அப்ப வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நினைக்கிறாங்க, நமக்கு வந்து போனிங்கப்பூர் போறத பிராடுன்னு வந்து அங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதிச்சார் ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றோம்னா, அதிச்சார் மாதிரியே நீட்டா இருக்கணும், நீட்டா நம்ம போய் பேசாம பேசணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற ட்விட்டர் நம்ம எடுத்து வந்து நம்ம போட்டு இங்க நம்ம ஆர்குமெண்ட் பண்றோம், எதுக்குனால அதிச்சார்னால வர முடியல அப்படின்னு நம்ம ஆர்குமெண்ட் பண்றோம். ஆனா அவன் என்ன பண்றான், போனிங் கபூர் போட்ட ட்விட்டே வந்து இது பண்றான் சரிங்களா. இதனால என்ன சொல்றேன்னா, அவன் அவன் படத்தை வந்து நம்ம வந்து பெருசா இங்க நம்ம வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. இதே ஒரே பேச்சு, ஒரே பேச்சு சன் பிக்சரை போட சொல்லு, இல்ல ரெட் ஜென் மூவிஸை போட சொல்லு, ரெட் ஜென் மூவிஸ் கூட வேணாம், சன் பிக்சரை போட சொல்லு, நாங்க நம்புறோம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் வசூல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ப்ரோ, உண்மையிலே சொல்றேன் ப்ரோ, விஜயோடைய ஒரு இதே வந்து கீழே போயிருச்சு ப்ரோ. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்னடா அது நீ இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிறாதீங்க, உண்மையிலே சொல்றேன், அவருடைய ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த KGF 2 படம் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு. அதாவது ஒரு காலத்துல வந்து ஃபெஸ்டிவலா விட்டுக்கிட்டு இருந்த விஜய் வந்து ஒரு படத்தை வந்து சாதாரண நார்மல் டேல ரிலீஸ் பண்ணி, அதுவும் KGF 2 முத நாள் பயந்துக்கிட்டு முத நாள் ரிலீஸ் பண்ணி, முத நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்குலாம் காலி ப்ரோ. ப்ரோ ரோஹினி சினிமாஸ் வந்து இருக்கிற விஜய் பென் ராம்குமாரோட சொம்படிக்கிறவன் ரோஹினி சினிமாஸ் சரிங்களா, அவனே பார்த்தீங்கன்னா 3வது நாள் ஸ்கிரீன் கவுண்டே குறைச்சிட்டான், 4வது நாள் ஸ்கிரீன் கவுண்டை குறைச்சிட்டான், 5வது நாள் பார்த்தீங்கன்னா 4 சோதனை போட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது சொம்புனா சொம்பு வலுவான சொம்பு, அவனும் ராமுத்துராம் சினிமாஸ் அவனாலேயே வந்து இந்த படத்தை வந்து உட்கார வைக்க முடியல. அப்போ வந்து என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, விஜயோட கெப்பாசிட்டி தெரிஞ்சு போச்சு. இதே சப்போர்ட் வேணா பண்ணலாம் ப்ரோ, பூவாக்கு வந்து காசு இருந்தா தானே பண்ண முடியும், அப்ப நல்லா ஓடுற படத்தை தானே கொடுக்க முடியும். இன்னிமேல் சன் பிக்சர் வந்து விஜயோட சேரவே மாட்டாங்க. ஒரு சிலது உங்களோட ஒபினியன் மாதிரி தெரியுது, ஒரு சிலது எங்கயோ சொல்றேன் நான் ஓப்பனாக சொல்லலாம், அபிஷியல் அலௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னா நான் அபிஷ் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்லாம் சில பேர்லாம் சொல்லாம நான் அந்த ஸ்பேஸில் உட்காந்து நான் சொல்லவே மாட்டேன், பேசவே மாட்டேன், அதை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஓகே 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 ஒன்றுமே இல்லை ப்ரோ, நான் என்ன கேட்குறேன், ரெட் ஜெயின் மூவிஸு நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிறீங்க, சொல்லப்போனால் என்னை விட நீங்களாம் வந்து உண்மையாக சொல்லப்போனால் என்னை விட நீங்கள் அதிகமாக இருக்கலாம், இல்லை என்னை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், நம்மளாம் வந்து படித்தவங்க கொஞ்சம் அதாவது எப்படின்னா நமக்குன்னு சில விஷயம் தெரியும், இதே டான் படத்தை லைகா ப்ரொடக்ஷன் வந்து 100 கோர்னு போடுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜென் மூவிஸ் போடுறான். இந்த ட்விட்டை ரெட் ஜென் மூவிஸ் ஏன் பீஸ்ட் படத்துக்கு போடலை, பீஸ்ட் படத்துடைய வசூல் ஃபுல்லா ப்ரோ நான் பேசலாமா ப்ரோ? பேசுங்க ப்ரோ, பேசுங்க ப்ரோ. இப்போ நீங்க சொன்னீங்களே இதே தான் ப்ரோ, நேற்று நான் வந்து அந்த நேற்று கூட நான் ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தேன், இந்த விசிடின்றவருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வந்து யூஎஸ்ல வந்து டான் வந்து வலிமை வந்து பீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க, அதை வந்து ஒருத்தர் கன்ஃபார்மா கேட்கும் போது ஆமா இது கன்ஃபார்ம் அஃபிஷியல் சொல்லி விசிடி வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஆனா நான் போட்டேன்
தமிழ்நாடுல வந்து பீஸ்ட் வந்து பீஸ்ட வந்து டான் வந்து இது பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்மா ப்ரோன்னு கேட்டேன். அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. அதுக்கு ரிப்ளை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ் தான். ஓகேவா? ஒருத்தர் என்ன விஜய் ஃபேன்ஸ் வந்து இல்ல இல்ல இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ண பாக்குறாங்க. ஹலோ கேக்குதா ப்ரோ? இங்க இருக்க விஜய் ஃபேன்ஸ் என்ன இல்ல இல்ல இங்க இருக்க விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்வாங்க அப்படினா இங்க இருக்க விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்வாங்கன்னா இல்ல ப்ரோ இல்ல இல்ல நம்பாதீங்க ட்ராக்கர்ஸ் நம்பாதீங்கன்னு சொல்வாங்க. இல்ல ப்ரோ நம்ம ஸ்பேஸ்னு சொன்னேன் ஒருத்தன் ட்ராக்கர்ஸ் நம்பாதீங்க அப்படினு. அந்த ட்ராக்கர்ஸ் என்கரேஜ் பண்றது இல்ல இல்ல அந்த ட்ராக்கர்ஸ் என்கரேஜ் பண்றது இல்ல அந்த ட்ராக்கர்ஸ் என்கரேஜ் பண்றது இல்ல இல்ல ப்ரோ இல்ல ஒன்ஸ் அந்த ட்ராக்கர்ஸ் என்கரேஜ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கோல்டு காயின் கொடுக்கறதுனால தான் என்கரேஜ். அந்த கோல்டு காயின் எதுக்கு கொடுக்கறாரு விஜய்? எதுக்கு ப்ரோ கொடுக்கறாரு கோல்டு காயின்? பிரசாந்துக்கு சம்பளம் வந்து அதாவது அவன் வந்து ட்விட் பண்றான் தெரியுமா? ட்விட் பண்ணி படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு 30,000 ப்ரோ. அதை விட பிளஸ் வந்து வீடியோ பண்றான் ப்ரோ. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து ஒரு படம் பெரிய படம் இப்ப AK-61 படத்தை பத்தி திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ரசிகர்லாம் வந்து நல்லா பேசுவோம் ப்ரோ. அதாவது பிரசாந்த நம்ப கூட அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா அவன் போட்டோ உடனே நம்ம ரசிகர் தான் போய் உட்காந்து பாக்குறது. எதுக்கு ப்ரோ நம்ம பாக்கணும் அதை பத்தி? அவனை எது ப்ரோ மதிக்கணும்? அவனை மதிக்கனாலதானே ப்ரோ அஜித்தை பத்தி புகழ்ந்து பேச போறேன். AK-61 படத்தை படி அப்டேட் கொடுக்க போறேன் அப்படின்னா அதை போய் பார்க்க போறது யாரு தெரியுமா? பார்க்க போற அஜித் ஃபேன் தான் பார்க்க போவான். இதே விஜய் படத்தை வந்து இப்ப வந்து AK-61 படத்துல ரிவ்யூ கொடுக்க போறான்னா அது விஜய் ஃபேன் பார்ப்பான். ஆனா AK-61 அப்டேட் கொடுக்க போறான் அப்படின்னா அஜித் ஃபேன் தான் பார்ப்பான். பாப்பானா பார்க்க மாட்டான் அஜித் ஃபேன் தான் விஜய் ஃபேன் போய் பார்க்க போறேன். கண்டிப்பா பார்ப்பான். ஒரு 1000 பேர் விஜய் ஃபேன் பார்ப்பான்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் பேர் அஜித் ஃபேன் தான் பார்ப்பேன். அந்த அஜித் ஃபேன் எதுக்கு பூரா என்கரேஜ் பண்ணணும் அவனை? இதே பாண்டாவையும் புளு சட்டவையும் நம்ம எல்லாருமே அப்படியே ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இப்ப மனோபாலாவோட பிரசாந்த் வந்து ஒரு ஆர்குமெண்ட் போச்சு ரெண்டு எத்துக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா மனோபாலாவுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஏறியும் பிரசாந்துக்கு ஃபாலோவர்ஸ் குறைஞ்சு. டைமாஸ்ல போய் என்ன தெரியுமா பழம் பண்ணியா பிரசாந்த்? எனக்கு இவனை அடிச்சதுனால இவனுக்கு ஃபாலோவர்ஸ் கூடுது, எனக்கு ஃபாலோவர்ஸ் இறங்குன்னு சொல்லி போய் கதறிக்கிட்டு இருந்தேன். பயம் இருக்குல்ல இப்ப இருக்கிற அஜித் பண்ணுக்குள்ள நினைச்சா அப்படின்னா இப்ப வந்து வீரவசனம் பேசக்கூடாது ப்ரோ. நம்ம வந்து யூடியூப்ல வந்து அவனை பார்க்கக்கூடாது இவனை பார்க்கணும்னு வீரமசனம் பேசக்கூடாது ப்ரோ. ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணு, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணால பிரச்சனை கிடையாது. நீ ட்விட்டர்ல ஃபாலோ பண்ண அப்படின்னா பண்ற பிரார்த்தனை அப்படிலாம் நமக்கு அப்பதையும் தெரியும். இதே யூடியூப்ல நீ ஃபாலோ பண்ண, யூடியூப்ல நீ அவன் வீடியோ போய் பார்த்தா அப்படின்னு வச்சுக்கவேன், யூடியூப்ல நீ வீடியோ பார்த்த அப்படின்னா அவனுக்கு காசு தான் வரும். அவன் வந்து எப்படி எப்படி சம்பாதிக்கணும்னு பார்ப்பான். இது இவர் இப்படி சட்ட மாதிரிலாம் பேசுற பிரசாந்த், அது ஏன் வலிமை படத்தோடைய ரிவ்யூ மட்டும் ஓடி வந்து கொடுக்கணும், மற்ற ரிவ்யூலாம் வந்து லேட்டா கொடுக்கணும்? அது ஏன் ப்ரோ அப்படி பண்ணா? ரொம்ப சந்தேகத்தோட எல்லாம் கேக்கல, சாதாரணமா கேட்டேன். இது நீங்க உங்களோட இதா சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு கேள்விப்பட்ட விஷயத்த சொல்றீங்களாங்கிறதுக்காக கேட்டேன். அவ்வளவுதானே ஒழிய நான் ஒன்றும் உங்களை தப்பாவோ ஏதாவோ சொல்ல. நான் ஜென்ரலாக வந்து யாராவது ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா நான் ட்ராக்கர்ஸை பெருசாக இது பண்ண மாட்டேங்க, ஏன்னா ஃபுல் ட்ரான்ஸ்பேரன்சி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான். இல்லை ப்ரோ, பிரசாந்த் வந்து வலிமை படம் ரிலீஸுக்கு 1 month முன்னாடி நினைக்கிறேன் அவர் வீடியோ போட்டிருந்தாரு, வலிமை படம் அப்படி இன்டர்னல் செலவில் இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி சொல்லிட்டு ஃபாலோவர் ஏற்றிட்டாரு. ஏன்னா நம்ம அஜித் ஃபேன்லாம் பார்த்துருப்போம், எல்லாரும் பார்த்துருப்போம், பார்த்துட்டு ஃபாலோ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படியே ஃபஸ்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போட்டது அவர் மட்டும் தான் பீஸ்ட் இதுக்கு வலிமைக்கு. நான் இந்த ஊரில் பார்க்குறேன் 7 மணிக்கு ரிவ்யூ போடுறாரு, இந்த ஊருக்கு டைம் 7 மணிக்கு ரிவ்யூ போடுறாரு. வேற எந்த படத்துக்கு போட்டார் அவர் இந்த மாதிரி? அந்த வீடியோ வந்து அவர் பண்ணது வந்து அந்த வீடியோ அவர் பண்ணார்ல ப்ரோ. ஆமாமா, அந்த வீடியோ பண்ணினதுக்கு வந்து ஒரு 2 reasons இருக்கு ப்ரோ. ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பேர்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும் அவங்க யார் பண்ணியிருப்பாங்கன்னு. இந்த படத்துக்கு வந்து ஹைப்பு ஓவராக இருக்குது, டிக்கெட் புக்கிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த டிக்கெட் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி சென்டர் சி சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ண மாட்டாங்க, கவுண்டரில் போய் தான் எடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு 900 theaters ரிலீஸ் ஆயிருக்கு படம் அப்படின்னா 600 theaters புக்கிங் பண்ணுவாங்க, 300 theaters வந்து கவுண்டரில் போய் எடுக்கிற மாதிரி தேட்டர் தான் நிறையா தேட்டர் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அப்போ வந்து அவன் என்ன நினச்சா அப்படின்னா இந்த டிக்கெட்டு கவுண்டர் டிக்கெட்டை வந்து நம்ம குறைக்கணும்,
ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சா அவன் நிறைய விஷயம் பண்ணனால தான் அந்த முதல் அவன் ரிவ்யூ போட்டேன். ஏன் அவன் ரிவ்யூ முதல் போட சொன்னாங்க அப்படின்னா அவன் ரிவ்யூவே நிறைய பேர் பார்த்து படத்தை பார்க்குவாங்க. இன்னமும் அவன் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அவன் படம் தான் சொல்றேன், நான் தான் சொல்றேன்ல, ஓப்பனா சொன்னா அவர் எச்சக்கலை ஓகேவா, ஓப்பனா அதுதான் அவர் காசுக்கு என்ன வேணும் பண்ணுவோம் அந்த மாதிரி. அதுதான் ப்ரோ அருண்